நயினார் நாகேந்திரனுக்காக எடுத்துச் செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் வந்து நேற்று ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க ரயில்ல எடுத்துட்டு போகும்போது பிடிபட்டது அப்படிங்கிற செய்தியை பாத்தீங்க. அந்த அதிர்ச்சி மறைவதற்குள் இப்ப இன்னொரு அதிர்ச்சி வந்திருக்கிறது. மயிலாப்பூர்ல ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு நிதி நிறுவனம் மயிலாப்பூர்ல நடத்தப்பட்டுகிறது. அதுக்கு பேரே வந்து ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் அப்படிங்கிற பேர்ல நடத்தப்பட்ட அந்த நிதி நிறுவனத்தில் குறிப்பாக மயிலாப்பூர் பகுதிகளைச் சேர்ந்த ஹிந்துக்கள், இன்னும் குறிப்பாக சொன்னா பிராமணர்கள் மிக அதிகமாக அந்த நிதி நிறுவனத்துல வந்து தங்களுடைய பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள். அந்த நிதி நிறுவனம் வந்து வாடிக்கையாளர்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு இப்போ ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்து சில ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கிறது. பல கோடி ரூபாய் வந்து வாடிக்கையாளர்களிடம் வந்து முறைகேடு நடந்திருப்பதாக அல்லது வாடிக்கையாளர்கள் தாங்கள் ஏமாந்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பு துறையுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவரும் பொருளாதார அறிஞருமான திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். என்ன நடந்துச்சு, இதுல யாருடைய பணம், இதுவும் கிட்டத்தட்ட பணம் மோசடி தானா, இந்த பணமும் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறதா, பாஜகவினுடைய கை இந்த விவகாரத்திலும் இருக்கிறதா, அண்ணாமலை இது குறித்து ஏன் இன்னமும் வாய் திறக்க மறுக்கிறார், ஏன்னா பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் ஹிந்துக்கள் குறிப்பாக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் அப்படிங்கிற செய்தி இருக்கின்ற பொழுது பாஜக இது குறித்து ஏன் மௌனம் காய்க்கிறது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது தமிழ் கேள்வி. ஆனந்த் சீனிவாசன் விடையளிப்பார். வணக்கம் சொல்லி பண்ணிக்கலாம். திரு ஆனந்த் வணக்கம். இப்போ இது இந்த நிதி நிறுவனம் வாடிக்கையாளரிடம் பணம் பெற்று அதை திருப்பி கொடுக்கல, இன்னும் அவங்களுக்கு பணம் போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன நடந்துகிட்டு இருக்குது, இதன் பின்னால் யார் யார் இருக்கிறார்கள்? 1872 ஆரம்பிச்ச கம்பெனி இது. அப்பனா 150 வருஷமா இருக்கிற கம்பெனி. மயிலாப்பூர்ல ஒரு பெரிய கார்னர் ப்ராப்பர்ட்டி வேற இருக்கு, அது யார் பேர்ல இருக்குன்னு தெரியாது. தி ஹிந்து பெனிஃபிட் பர்மனன்ட் ஃபண்ட்னு இருக்கும், அந்த ஃபண்டுல வந்து தேவேந்திர யாதவ், தேவநாதன் யாதவ்ங்கிறவர் வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. அவர் வந்து காரைக்குடியில பிஜேபியோட கேண்டிடேட்டா இருக்காரு, சிவகங்கை, காரைக்குடி சிவகங்கையில பிஜேபி கேண்டிடேட்டா இருக்காரு. ஒரு 2 மாசமாவே அவங்க டெபாசிட்டருக்கு மாசம் வட்டி கொடுக்கல, செக்குகள் பவுன்ஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பல பேர் வந்து இது ஒரு வாரமா எனக்கு அரசல் புரசல செய்திகள் தெரியும். மயிலாப்பூர் டைம்ஸ்ல மார்ச் 30 கவர் ஆயிடுச்சு. இன்னி நான் எதுக்கு பொறுமையா இருந்தேன்னா, நான் வந்து யாராவது டைரக்டா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு காலத்தால 2 பேர் வந்து உங்களால உதவி பண்ணி எங்க பணத்தை திரும்பி வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டாங்க. அதுக்கு மேல நம்ம பேசலன்னா நல்லா இருக்காதுன்னு. இது வந்து 150 வருஷமா இருக்கிற கம்பெனி. பெனிஃபிட் ஃபண்ட்னா வந்து டெபாசிட்ட காசை வாங்கி இவங்க வெறும் கோல்ட் லோனுக்கும் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியும் கொடுக்கணும், சஃபிஷியன்ட் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கணும், எல்லா டெபாசிட்டரும் ஒரே சமயத்துல பணம் கேட்டா குடுக்கற அளவு பணம் இருக்கணும். 525 கோடி ரூபாய் டோட்டல் டெபாசிட்னு சொல்லப்படுது. 3 மாசமா வட்டியும் முதலும் திரும்பி கொடுக்கல கேட்டவங்களுக்கு. இன்னைக்கு என்கிட்ட ஹிந்து பேப்பர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் ஒருத்தர், ரிட்டையர் ஆனவர், என் பணம் நான் அதுல போட்டிருக்கேன், என் வைஃபோட பணம், அது என் பொண்ணோட பணம் தான் அதுல இருக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டாரு. ஓகே. அவர் ரிட்டையர் ஆகி அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும் இப்போ. ஓகே. இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தா நம்ம பொறுப்பு இருக்கு இல்ல அப்படிங்கறதுனால இத நம்ம இன்னைக்கு நான் இதை வெள்ள எடுத்துக்கிறோம். நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க, மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றேன். நான் இது வந்து பிரஸ் எடுத்து பேசுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா பிரஸ்க்கு இது பெருசா வரல. 30 அன்னைக்கு வந்திருக்கு. நேத்து 4 கோடி ரூபாய் கைவிப்பட்டிருக்கு. இக்யூ கோட்டா நயினார் நாகேந்திரன் போட்டிருக்காரு. இதோட சிறு சல்ப தொகை பிடிச்சும் போது வேலூர்ல போன வாட்டி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று பாஜக வந்து வானத்துக்கு பூமி பூதிச்சாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஆர்பிஐ பூ பறிச்சிட்டு இருந்தாங்களா? சக்திகாந்தா தாஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மயிலாப்பூருக்கா பேசுற அம்மையார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த அம்மையாருக்கு அடியில எவ்வளவு பேங்க் போயிருக்குன்னு, பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க்,
லக்ஷ்மி விலாஸ் பேங்க், இது மாதிரி பல ILFS, இது மாதிரி பல நிறுவனங்கள் மூடி இருக்கு, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அங்க கடிச்சு இங்க கடிச்சு கடைசியில இன்னைக்கு மயிலாப்பூருக்கே வந்துருச்சு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, பிஜேபி எலெக்ஷன் இந்த பணத்துல இருந்தா நடத்துறாங்களா? ஏன் அண்ணாமலை எல்லாத்துக்கும் பேசுற அண்ணாமலை அவரோட சக கட்சி எலெக்ஷன் நடத்துறவர் இது மாதிரி பண்ண ஃப்ராடு, ஏன் அவர் வந்து இந்த கேண்டிடேட்டா வாபஸ் வாங்கல? அதாவது எலெக்ஷன் நாமினேஷன் போதே இது நடந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் அண்ணாமலை கொடுத்திருக்காருன்னு நான் சொல்றேன். ஏன்னா எங்களுக்கே இது தெரியும், அப்ப அண்ணாமலைக்கு தெரியாதா? அண்ணாமலைக்கு எல்லாமே தெரியுமே, உலக அரசியலே தெரியுமே, அமெரிக்க அதிபர் என்ன செய்யறாங்க தெரியுமே அவருக்கு. எஸ் வி சேகர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? பால் டைமுக்கு வரலன்னு எஸ் வி சேகர் புகார் கொடுக்கிற எஸ் வி சேகர், அவரோட 500 அவரோட சக பிராமணர்களோட பணம் போகும் போது ஏன் எஸ் வி சேகர் குரல் கொடுக்கல? ஓகே, டிஜிபி நடராஜன் என்ன பண்ண, டிஜிபி நடராஜன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? எஸ், முன்னாள் டிஜிபி நடராஜ் அவர் தான் எப்போதும் மயிலாப்பூருக்காக நிப்பாரு. இப்போ இந்த எலெக்ஷன் ஃபண்டுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம், நான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லல, இருக்கலாம் சந்தேகம் வருது இல்லையா? ஆமா, சந்தேகத்தை, ஆமா, அந்த சந்தேகத்தை விசாரித்து முடிவு சொல்ல வேண்டியது நீதி பரிபாலன அமைப்புகள், காவல்துறை, வருமான வரித்துறை உள்ளிட்ட அமைப்புகள். பட் ஒரு சாமானியர்களாக நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா என்கிட்ட மக்கள் கேக்குறாங்க, அதனால்தான் நான் கேட்கறேன். முதல் நாள் நான் பேசல, இன்னைக்கு பேஸ்புக் மெசஞ்சர்ல ஒருத்தர் கேட்ட போது ஒரு 70 டெபாசிட்டருக்காக கேட்கணும்னு கேக்குறேன். அப்போ நீங்க 10-15% ஓட் பேங்க் வாங்கறதுக்கு மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணதான் பலியா? இப்ப இத பத்தி நீங்க இவ்வளவு தூரம் திமுக ஊழலை பத்தி பேசினீங்க, கோவில் அது இதுன்னு பேசினீங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அண்ணாமலை? கொடுக்கணும். இது டெஃபினட்டா வந்து EOW எகனாமிக் அஃபென்சஸ் விங் கேஸ் எடுத்து இதை விசாரிக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. இது ஒரு பொருளாதார குற்றம், எகனாமிக் அஃபென்ஸ் அப்படிங்கிறீங்க. சோ EOW எகனாமிக் அஃபென்ஸ் விங் பொருளாதார குற்ற பிரிவு, இதை தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒன்று, இன்னொன்று, இந்த பொதுவா இந்த பெனிஃபிட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான நிதி நிறுவனங்கள் எல்லாம் நிதித்துறையின் கீழே தானே வரும். ஒன்றிய அரசுடைய நிதித்துறையினுடைய அனுமதி, அவங்க நிதியமைச்சருக்கு வந்து இது தெரியாதா? ஏன்னா நிதியமைச்சருக்கு நிச்சயமாக வெங்காயம் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, வெங்காயம் சாப்பிடல மாதிரி என் பணத்தை நான் இங்க வைக்கல. ஓகே, வேற என்ன சொல்லுவாங்க? பட் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தானே, அப்பாவி மக்கள், குறிப்பாக ஹிந்துக்கள். இன்னும் குறிப்பா சொல்ல போனா யாரு பாதிக்கப்பட்டாலும், ஹிந்து முஸ்லீம் இல்ல, நம்ம பாஜகங்கிறதுனால அந்த இடத்துக்கு அப்படி தொட்டு பேச வேண்டிய நெருக்கடி நமக்கு உருவாகி இருக்கிறது. ஹிந்துக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் பொதித்துருவோம் என்று சொல்லக்கூடிய பாஜக, அதுவும் ஹிந்துக்களுக்கு, அதுவும் பெருவாரியாக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்துக்கூடிய தகவல் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, நிர்மலா சீதாராமன் இதற்காக கூடவா பேச மாட்டார் அப்படிங்கிற கேள்வி எழுதுல. 5,000 பேருக்கு மேல பணம் போட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, நிறைய கோல்டு லோன் வச்சிருப்பாங்க அங்க. இப்ப இந்த சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்கன்னா அவங்க நகை அங்க வச்சிருப்பாங்க. இப்ப எனக்கு என்ன பயமா இருக்கு, இந்த சிறு தொழில் செய்யறவங்களோட நகை சேஃபா இருக்கா? ஓகே, இப்ப உங்களுக்கு தெரியும், உங்க ஊர்ல எல்லாம் நீங்க உங்க சமூகத்துல பிசினஸ் பண்ணணும்னா உங்க அண்ணாச்சி எல்லாம் கொண்டு போய் கோல்ட வச்சு எடுப்பீங்க பணம். அந்த கோல்ட் எல்லாம் சேஃபா இருக்கா? இது மாதிரி பல சந்தேகங்கள் எனக்கு இருக்கு. ஓகே, சோ எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் இத பத்தி பேசுமா? சரி, எலெக்ஷன் கமிஷன் பேசுமான்னு கேக்குறது நியாயம். ஆனா நேற்று 4 கோடி பிடிபட்டதற்கு
சமூக வலைதளங்கள்ல வந்து அண்ணாமலை தான் போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க. இப்ப வந்து நீங்க அண்ணாமலை இது குறித்து வாய்த்திருப்பாரான்னு கேக்குறீங்க, இதற்கு எதற்கு அண்ணாமலை பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அண்ணாமலை கேட்க மாட்டாரா? அப்பா நீ தானே வந்து எல்லாத்தையும் நியாய தர்மம் தமிழ்நாட்டு நியாய தர்மம் தான் கேக்குறல்ல, 525 கோடி ரூபா உங்களுக்கு போயிடுச்சே கேட்க வேண்டாம் நீங்க. ஓகே ஆமா நீங்க தானே கேட்கணும், சீட்டு வேற கொடுத்துருக்கீங்களா, அதனால தானே நான் ஏன் கேக்குறேன்னா நீங்க தானே பிரசிடென்ட், நீங்க தான் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டிருப்பீங்க. சார் அண்ணாமலை கையெழுத்து இல்லாம நீ பிஜேபி சிம்பல் வாங்க முடியாது. கண்டிப்பாக அவர ஒரு வேட்பாளருக்கு வந்து அந்த சின்னத்துக்கு, ஆமா அந்த சின்னத்துக்கு போட்டு அடிக்கிறதுக்கு அண்ணாமலை தானே கையெழுத்து, அப்ப அவர் தானே பொறுப்பு ஏத்துக்கணும். இப்ப எங்கிட்ட எங்க கேண்டிடேட் இது மாதிரி 500 கோடி மோசடி பண்ணார்னா எங்க டிஎன்சிசி சீஃப் தான் பதில் சொல்லுவாரு. பாஜக வந்து இதற்குள்ள ராகுல் காந்தியே பதவி விலகணுங்கிற அளவுக்கு போர்க்கொடி தூக்கியிருப்பாங்க. ஒரு வார்டு கவுன்சிலர் வந்து தப்பு செஞ்சா கூட. ஆமா இந்த 500 கோடி எங்க போச்சு இப்போ? இப்போ இந்த பணம் வாக்காளர்களுக்கு விநியோகிப்படுத்தப்படுவதற்கு, அதாவது வாக்காளர் மக்களிடம் பொது, இல்ல இல்ல நான் சந்தேகமா ஒரு நெறியாளராக கேக்குறேன், அதாவது மக்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை பாஜக இந்த தேர்தலுக்கு மறைமுகமாக பயன்படுத்துகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இயல்பாக எழுகிறது. அப்போ இது இதனால பொருளாதார குற்றப்பிரிவு இதை விசாரிக்கணுங்கிறீங்க. அப்போ பொருளாதார குற்றப்பிரிவு அப்படின்னு பொழுது மாநில அரசின் கீழே கூட பொருளாதார குற்றப்பிரிவு. சரி இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இது தொடர்பாக மாநில பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்கிறார்களா? ஏன்னா பொதுவா மயிலாப்பூர் பகுதியில் கூடியவர்கள் கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, டக்குன்னு எதுக்குனாலும் ஒரு இமெயில் போடுவாங்க அல்லது ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போடுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, மனு கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்க பணமே திரும்பி வராதுன்னு கொஞ்சம் பயமுறுத்துறாங்க. ஓ அப்படியே கேஸ் கேஸ்னு போய் கோர்ட்ல போய் அப்படியே கேஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஆமா ஓஹோ சுத்தமா இப்போ இப்போ பணமே வராதுன்னா இவங்க பணம் தானே, மக்கள் பணம் தானே, கொடுத்து தானே ஆகணும், அது வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம பயமுறுத்தறது தானே, நீங்க சும்மா இருந்தா 3 மாசத்துல கொடுத்துருவோம். ஓ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கொடுத்துருவோம் அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்புறம் புரிஞ்சுக்கணும் நீங்க தான், நான் சொல்லல. ஓகே சரி ஓகே, இது தான் அநியாயமா இருக்கு, மக்கள் பணத்தை வாங்கிட்டு. சரி ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து இன்னொரு செய்தி, இப்ப நீங்க இது மயிலாப்பூர் லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த 2 செய்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பிரசாந்த் கிஷோர் தெரிவிக்கக்கூடிய செய்தி தினத்தந்தி பத்திரிகையில முதல் பக்கத்துல வந்திருக்குது, 300 இடங்களை பெறும் பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை வீழ்த்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் எதிர்கட்சிகளுக்கு வந்தன, குறிப்பாக காங்கிரசுக்கு வந்தது, காங்கிரஸ் அதை தவற விட்டு விட்டது அப்படிங்கிறாரு. குறிப்பாக வெஸ்ட் பெங்கால்ல பாஜக முதன்மை இடத்தில் வரும், தனிப்பெரும் கட்சியாக வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட மாநிலங்களில் வரும், தெலுங்கானா விட முதலிடம் அல்லது 2வது இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறாரு. காங்கிரஸ் தவற விட்டுச்சு அப்படிங்கிறார் சார். அவர் யாரு? அவர் ஒரு அரசியல் புரோக்கர், ஒரு வாட்டி ஒரு ஒரு கட்சிக்கு அட்வைஸ் பண்றவர், எங்க கட்சிக்கும் அட்வைஸ் பண்ணிருக்காரு, திமுகவுக்கும் அட்வைஸ் பண்ணிருக்காரு, பிஜேபிக்கும் அட்வைஸ் பண்ணிருக்கிறாரு. 2014 மோடியோட கேம்பெயின் நடத்தினதே அவர் தான். அவர் எங்கள்கிட்ட பேரம் பேசினாரு, உங்களோட இன்னைக்கு எங்க மாண்புமிகு ஜெயராம் ரமேஷ் இருக்கிற பதவியே கேட்டாரு, காங்கிரஸ்ல 3வது மோஸ்ட் பவர்ஃபுல் ஆனோன்னு பார்த்தாரு. ராகுல் காந்தி அதுக்கு ஒத்துக்கல, அதோட பதில் தான் இது. பட் கலை நிலவரமும் அப்படித்தான் இருக்கிற மாதிரி தெரியுது சார். அது பொட்டிய திறப்போம், 3வது தேதி திறக்கலாம். தமிழ்நாட்டுல எவ்வளவு சீட்ல டெபாசிட் வாங்கலாம்னு பாப்போம் முதல்ல. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கர்நாடகால 10-15 சீட்டு தோக்க போறாங்க, போன வாட்டி 26 சீட்டு. மகாராஷ்டிரால தோக்க போறாங்க, பெங்கால்ல போன வாட்டி 18 சீட்டு ஜெயிச்சாங்க, 4 சீட்டு ஜெயிச்சா எக்ஸ்ட்ரா அவங்கதான் நம்பர் 1. தெலுங்கானால யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பாப்போம். ஓகே, இங்க தமிழ்நாட்டில் 40-40 உறுதியாக திமுக கூட்டணி வெல்லும் அப்படிங்கிற. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கேள்வி, நிறைவா ஒரு கேள்வி, தமிழ்நாடு வளர்ந்து அமித்ஷாவுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, பட் மோடி மீண்டும் வருகிறார். நீங்க சொன்ன இதே தென்சென்னை பகுதிக்கு அவர் வருகிறார். கேள்வி கேட்பாங்க, கேட்கணும். ஓகே, பத்திரிகையாளர் தைரியமா கேளு. இப்ப நீங்க எழுதின தினத்தந்தி, அவரை போய் பேட்டி எடுத்தாங்க, பேட்டியில
அண்ணா பின்னாடி ஒரு பெரிய ஜாதி கூட்டமே இருக்குன்னு பேசினவர் தான் பிரதமர். சோ ஒரு தமிழ்நாடு பிஜேபி ஒரு ஜாதி கட்சியா மாறிடுச்சான்னு நான் கேக்குறேன் பிரதமரை. எஸ் கண்டிப்பா இந்த கேள்விகளும் ஒரு பிரதமராக இருந்து அது மாதிரி சாதி உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி பேசியது அறமா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வெளிகிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது நீங்கள் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்வி சமூகத்திற்கு முன்வைக்கக்கூடிய இந்த பிரச்சனை மிக முக்கியமானது ஒரு பிரச்சனை. ஆனால் மயிலாப்பூரில் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை தமிழ் கேள்வி ஆனந்த் சீனிவாசன் முன் வாயிலாக முன்வைக்கிறது. அதுவும் ஆனந்த் சீனிவாசனுடைய கருத்து கிடையாது, ஆனந்த் சீனிவாசனுக்கு புகார் அளித்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர் அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கிறது, குறிப்பாக ஒன்றிய அரசுக்கு, நிதித்துறை அமைச்சருக்கு, ரிசர்வ் பேங்குக்கு உள்ளிட்டவர்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி, இது தொடர்பாக அண்ணாமலை மௌனம் கலைப்பாரா என ரொம்ப நியாயவான் அவர் பேசுவாரா என்ற கேள்வியோடு நம்ம நிறைவு செய்யலாம். ஆனந்த் சீனிவாசன் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள், மிக விரைவாக சுருக்கமாக அதே சமயத்தில் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தினீர்கள் உங்கள் கருத்துக்களை. நன்றி திரு ஆனந்த்.